அன்பிற்கினியவர்களே, வணக்கம். நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். ரோமியருக்கு எழுத்திருமம் 5:6 இறைவசனம். நாம் பாவிகளாயிருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். ரோமியருக்கு எழுத்திருமம் 5:8 இறைவசனம். நம் குற்றங்களுக்காக சாகுமாறு கடவுள் இயேசுவை ஒப்புவித்தார். நம்மை தமக்கு ஏற்புடையவர்களாக்குமாறு அவரை உயிர்த்தெழச் செய்தார். ரோமியருக்கு திரும்பம் 4:25 இறைவசனம். தாவீதின் மறைவில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் நற்செய்தி. 2 தீமோத்தேயு 2:8 இறைவசனம். உங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர்கிறிஸ்துவை விட பெரியவர். 1 யோவான் 4:4 இறைவசனம். நீ கடவுளுக்கு ஏற்புடையவனாக நிற்க முழு முயற்சி செய். 2 தீமோத்தேயு 2:15 இறைவசனம். எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் ஆட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார். 1 பேதுரு 5:10 இறைவசனம். தாம் வாக்களித்ததை கடவுள் செய்ய வல்லவர். ரோமியர்களுக்கு திருமுகம் 4:21 இறைவசனம். கடவுளின் நற்செய்தியை ஏற்காதவர்களின் முடிவு என்னவாகும்? நேர்மையாளரை மீட்கப்படுவது அரிதென்றால் இறை பற்றில்லாதோரும் பாவிகளும் தண்டனை பெறுவது திண்ணமன்றோ? 1 பேதுரு 5:17-18 இறைவசனங்கள். ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். 1 பேதுரு 5:6 இறைவசனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்ட மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். ஆகஸ்ட் மாதம் 10 வெள்ளிக்கிழமை புனித லாரன்ஸ் திருத்தொண்டர் மறைசாட்சியின் விழாவை திருச்சபை கொண்டாடுகின்றது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அருளப்பர் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் 12 இறை வார்த்தைகள் 24-26 முடிய. உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தாலொழிய அது அப்படியே இருக்கும். மடிந்தால்தான் மிகுந்த பலன் அளிக்கும். தன் உயிரை நேசிக்கிறவன் அதை இழந்து விடுகிறான். இவ்வுலகில் தன் உயிரை வெறுப்பவனோ அதை முடிவில்லா வாழ்வுக்கு காப்பாற்றிக் கொள்கிறான். எனக்கு பணிவிடை செய்பவன் என்னை பின் செல்லட்டும். எங்கே நான் இருக்கிறேனோ அங்கே என் பணியாளனும் இருப்பான். எவனாவது எனக்கு பணிவிடை செய்தால் அவனுக்கு என் தந்தை மதிப்பளிப்பார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகள், இன்றைக்கு அன்னையாம் திருச்சபை புனித லாரன்ஸ் மறைசாட்சி திருத்தொண்டருடைய விழாவை கொண்டாடக்கூடிய வேளையில் நாம் அனைவரும் நமது நான் என்கின்ற தன்னல போக்கினை விடுத்துவிட்டு பிறர் சிநேகத்தோடு வாழவும் நிலை வாழ்வை பெற்றுக் கொள்ளவும் அழைப்பு விடுக்கின்றது. இதைத்தான் இன்றைக்கு நாம் விழா கொண்டாடுகின்ற புனித லாரன்ஸினுடைய வாழ்வில் நாம் பார்க்கின்றோம். அவர் கருவூலத்தினுடைய பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட பொழுது அந்த பகுதியினுடைய அரசன், திருச்சபையில் இத்தனை சொத்துக்கள் இருக்கிறது, வெள்ளியும் பொன்னும் தங்கமும் இருக்கிறதே, ஆக இவைகளை அனைத்தையும் நீர் கொண்டு வந்து கொடுக்கும் என்று சொல்லி அந்த நிர்வாக அலுவலர் வழியாக செய்தியை அனுப்புகிறார். அந்த நிர்வாக அலுவலர் கடுமையாய் நடந்து கொள்ளுகின்றார். அவன் கண்டிப்பாய், நீ திருச்சபையில் இருக்கிற விலை உயர்ந்த பொருட்களை நீர் கொண்டு வந்து எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கண்டிப்பாய் சொல்லுகிறான். அப்பொழுது அவர் ஒரு கணம் யோசிக்கின்றார். சற்று பொறுங்கள், எனக்கு சற்று கால அவகாசம் கொடுங்கள் என்று சொல்லி 3 நாட்களை எடுத்துக் கொள்கிறார். இந்த 3 நாட்களில திருச்சபையில் இருக்கக்கூடிய அந்த நகர்பகுதியில இருக்கக்கூடிய ஏழைகள், கைவிடப்பட்டவர்கள், குருடர்கள், ஊனமுற்றவர்கள், இன்னும் பல்வேறு விதத்தில் பலவீனப்பட்டவர்கள், நலிந்திருக்கிறவர்கள் என்று சொல்லி எல்லா மக்களையும் அவர் அழைத்து வருகின்றார். அவர்களை கணக்கெடுக்கின்றார். கணக்கெடுத்து அவர்களை வரிசையாய் நிறுத்துகின்றார். 3வது நாளிலே அந்த நிர்வாக அலுவலரை அழைக்கின்றார். நீ சொல்லுகிறீர் திருச்சபையினுடைய
சொத்துக்கள் மிகவும் அதிகமாய் இருக்கிறது என்று சொல்லி, ஆம் உண்மையில் அவைகள் அதிகமாய் இருக்கிறது, திருச்சபையின் சொத்துக்கள் இவைகள் தான், இவைகளை நீர் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அந்த நிர்வாக அலுவலரிடத்துல காட்டுகின்றார். அந்த மனிதன் பார்க்கின்றார், பார்த்து கடும் கோபம் கொண்டு அவருக்கு பதில் கொடுக்கின்றார். ஒன்று, திருச்சபையில் இருக்கிற சொத்துக்களை கொடு அல்லது நீ சாவுக்கு கட்டளையிடப்படுவாய் என்று மிரட்டுகின்றார். இந்த மனிதன் அஞ்சவில்லை, நிலைவாழ்வை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். ஆகவேதான் பிறர் சிநேகத்திற்காக தன் வாழ்வை கையளித்தார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, என்ற இறைவசனம் நமக்கு ஆழமான ஒரு செய்தியை கொடுக்கிறது. அது என்னவென்று சொன்னால், நாம் இயேசு கிறிஸ்துவின் அன்பால் நிரப்பப்பட வேண்டும். ஒரு தூய லாரன்ஸ் இயேசு கிறிஸ்துவின் அன்பால் நிரப்பப்பட்டிருந்தார். ஆகவேதான் அவருடைய கண்களுக்கு உலகத்தினுடைய ஐஸ்வர்யங்கள் செல்வமாய் தெரியவில்லை. நான் எனது என்கின்ற நிலைப்பாடு அவருக்கு கண்களுக்கு மிக பெரிதாய் தோணவில்லை, மதிப்பாய் தோணவில்லை. தோன்றியதெல்லாம் இந்த சமூகத்தில் இருக்கிற பல்வேறு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகள், எத்தனை அன்பு பாருங்கள். ஆக இன்றைய நாளில இந்த பிறர் சிநேகம் என்கின்ற வரத்திற்காக நாம் ஆண்டவரை பார்த்து செபிப்போம். நம் கண்களை திறக்க வேண்டும் என்பதற்கு, கண்களை திறந்து நம் அருகில் துன்பப்படுகிற கஷ்டப்படுகிற சகோதர சகோதரிகள் மத்தியிலும் இயேசு நம் இயேசுவின் அன்பை பகிர்ந்து கொள்வதற்கு வழியாக நாம் நிலைவாழ்வை பெற்றுக் கொள்ள முடியும். அதற்காக செபிப்போம். செபிப்போமாக. எங்களை நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய அன்பிற்கு முன்பாக நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே. உம்முடைய அளவிட முடியாத அன்பினால் தூய லாரன்ஸ் நிரப்பப்பட்டதனால் அவர் எத்தனை இடர்பாடுகள் மத்தியிலும் உமக்கு சான்று பகர்ந்தார். நாங்கள் உமது அன்பின் சாட்சிகளாய் பெயரளவில் இல்லாமல் வாழ்வில் அதை நிலைநிறுத்த வேண்டிய ஆற்றலையும் கிருபையும் எங்களுக்கு தருவீராக. ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல அன்பின் பிதாவே, ஆமேன். போதும் அம்மா, உன் திருவாய் மலர்ந்தால் போதும். சொல்லென்று போதும் அம்மா, உன் திருவாய் மலர்ந்தால் போதும். நோய்களும் பிணிகளும் கவலையும் நீங்கும், வாய்மையும் நீதியும் அன்பும் மலரும். சொல்லென்று போதும் அம்மா, உன் திருவாய் மலர்ந்தால் போதும். ஒருவருக்கொருவர் அன்பின் அடிமைகளாய் இருங்கள். கலாத்தியர் திருமுகம் 5:13 இறைவசனம். மகனது வியத்தகு செயல்களை கண்டாய், மாண்புகள் மலர்ந்திடும் போதனை கேட்டாய். மகனது வியத்தகு செயல்களை கண்டாய், மாண்புகள் மலர்ந்திடும் போதனை கேட்டாய். அத்தனை நிகழ்வையும் மனதினில் இருத்தி, அத்தனை நிகழ்வையும் மனதினில் இருத்தி, மாபரன் இயேசுவில் ஒன்றாக கலந்தாய். மாபரன் இயேசுவில் ஒன்றாக கலந்தாய். சொல்லொன்று போதும் அம்மா, உன் திருவாய் மலர்ந்தால் போதும். தூய ஆவியின் தூண்டுதலுக்கேற்ப வாழுங்கள். அப்போது ஊனியல்வின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள். கலாத்தியர் திருமுகம் 5:16 இறைவசனம். மானுடல் எடுத்த தாயவள் நிலையை மகிமையின் சிகரமாய் மாபரன் உயர்த்தினார்.
மானுடல் எடுத்த தாயவள் நிலையை மகிமையின் சிகரமாய் மாபரன் உயர்த்தினான். மண்ணுக்கும் விண்ணுக்கும் தொடர்புகள் வளர, மண்ணுக்கும் விண்ணுக்கும் தொடர்புகள் வளர, தாயே எங்கள் பாலமும் ஆனாய், தாயே எங்கள் பாலமும் ஆனாய். சொல்லொன்று போதும் அம்மா, உன் திருவாய் மலர்ந்தால் போதும். சொல்லொன்று போதும் அம்மா, உன் திருவாய் மலர்ந்தால் போதும். நோய்களும் பிணிகளும் கவலையும் நீங்கும், வாய்மையும் நீதியும் அன்பும் மலரும். சொல்லொன்று போதும் அம்மா, உன் திருவாய் மலர்ந்தால் போதும். திருவாய் மலர்ந்தால் போதும்.